வணக்கம் உறவுகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க விரிவாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தடைகள் அகலும் வருடமாக விளங்கும் கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே எல்லை சனியின் தாக்கத்தால் தடுமாறி கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உங்களுக்கு பல வகைகளிலும் ஆறுதல் தரும் ஆண்டாக அமையப்போகிறது போகிறது இந்த ஆண்டு பிறக்கும் போது புத பகவான் சாதகமான ராசிகளில் சஞ்சரிக்கிறார் இதனால் முக்கிய பிரமுகர்களின் நட்பும் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும் பழைய சொத்தை எதிர்பார்த்த விலைக்கு விற்று புதிய சொத்து வாங்குவீர்கள் அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் சொந்த ஊரில் மதிப்பு மரியாதையும் கூடும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பணவரவு அதிகரிக்கும் விலை ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் தடைப்பட்ட வீடு கட்டும் பணியை தொடங்க வங்கி லோன் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் செலவுகள் உங்களை துரத்தும் காலில் சக்கரம் கட்டின போல பயணங்களும் அலைச்சல்களும் அடுத்தடுத்து இருக்கும் நீண்ட நாட்களாக போக நினைத்த குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவீர்கள் தூக்கம் குறையும் அதேவேளை ராகு ஆறாம் வீடான ரிசபத்தில் நிற்பதால் மறைமுக எதிரிகளால் ஆதாயம் ஏற்படும் சொந்த பந்தங்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் விழாக்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் நண்பர்கள் உதவுவார்கள் மார்ச் மாதம் முதல் வருடம் முடியும் வரை கேது லாப வீட்டில் அமர்வதால் செல்வாக்கு கூடும் கௌரவ பதவிகள் தேடி வரும் சேர் மூலம் பணம் வரும் ஆனால் ராகு ஐந்தாம் வீட்டில் நிற்பதால் பிள்ளைகளால் அலைச்சல் செலவுகள் இருக்கும் மகளின் திருமணத்திற்காக வெளியில் கடன் வாங்க வேண்டி வரும் மகனின் நட்பு வட்டத்தை கண்காணிப்பது நல்லது பூர்வீக சொத்து பிரச்சனை வெடிக்கும் சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் வீடான மகரத்தில் அமர்ந்து ஆட்சி பலம் பெற்று பாதச்சனியாக தொடர்வதால் வீண் வாக்குவாதங்களையெல்லாம் தவிர்க்க பாருங்கள் எனவே ஆரோக்கியத்தில் உரிய அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் யாரையும் மட்டப்படுத்தி பேசுவதை விட்டுவிடுங்கள் உள்மனதில் ஒருவித போராட்டம் இருக்கும் அதே வேளையில் திடீர் பணவரவு செல்வாக்கு அனைத்தும் கூடும் இருந்தாலும் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்கும் சில விஷயங்களில் உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக முடிவெடுக்க பாருங்கள் வியாபாரமாக இருந்தால் வருடத்தின் சில மாதங்களில் லாபம் இரட்டிப்பாகும் புதிய ஒப்பந்தங்களும் கைகூடும் வாடகைக்கு இருந்த இடத்திலிருந்து கடையை சொந்த இடத்துக்கு மாற்றுவீர்கள் தள்ளிப்போன வியாபார வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் பெரிய நிறுவனங்களுடன் கூட்டு முயற்சியில் இறங்கி அதிக லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகச் சூழல் மிகவும் சாதகமாகும் விரும்பிய இடமாற்றம் ஏற்படும் மே டிசம்பர் மாதங்களில் புதுச்சலுகைகள் சம்பள உயர்வு பதவி உயர்வு ஆகியன உண்டாகும் மேலதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி நட்புறவாடுவீர்கள் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மொத்தத்தில் இந்த புத்தாண்டின் தொடக்கம் உங்களை சிரமப்படுத்தினாலும் மையப்பகுதியும் இறுதிப்பகுதியும் சாதிக்க வைப்பதாக அமையும் பரிகாரம் கும்பகோணம் அருகிலுள்ள திருப்புவனத்தில் அருள் ஸ்ரீ சரபேஸ்வரரை சனிக்கிழமை என்று வணங்குங்கள் இவ்வாறாக தனுசு ராசி நேயர்களுக்கு புத்தாண்டு தடைகளாகலும் வருடமாக விளங்க வாழ்த்துக்கள் மற்ற ராசிகளை பற்றி தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஹால் சிம்பல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்